இப்போ நம்ம எப்படி ப்ரீத்திங் எக்ஸசைஸ் மூலிமா நம்ம லங்ஸில் இருக்கிற சரியெல்லாம் நம்ம பம்ப் பண்ணி வெளியெடுக்கலான்னு பார்த்துடலாங்க. ஸோ நம்ம மூச்சு திணறல் வந்து நான் சொல்லியிருந்தேன், இந்த லங்ஸில் வந்து சளி ஜாஸ்தியாக இருக்கும், இந்த காலி இடம் காற்று போகிற இடம் கம்மியாக இருக்கிறப்ப நம்மளுக்கு உள்ள நம்ம சுவாசிக்கிற காற்றோட அளவு கம்மியாகிடும். அதனால் நம்மளுக்கு உடம்பில் இருக்கிற ஆக்சிஜன் எல்லா செலுக்கும் பத்தாது, அதனால தான் நம்ம மூச்சு திணறல் வருது. ஸோ இப்போ வந்து அந்த சளியை வந்து நம்ம கம்மி பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு லங்ஸில் வந்துருக்கிற காற்று போகிற இடம் ஜாஸ்தியாகும். ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்த மூச்சு பயிற்சி மூலமா நம்ம அந்த சளியை வந்து ஈஸியாக பம்ப் பண்ணி வெளியெடுத்துடலாம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ சும்மா நார்மல் ப்ரீத்திங்லேயே கொஞ்சம் நம்ம டீப்பாக பண்ணுறப்போ அது ஈஸியாக நம்மளுக்கு வெளியே வரும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மூச்சு உள்ள இழுத்துக்கிறோம். அப்புறம் மூச்சு ஒன்றும் வெளியே மெதுவாக வெளியே விடுறோம். ஸோ மூச்சு நம்ம மெதுவாக வெளியே வர்றப்போ ஒரு ஸ்டேஜில் அந்த சளி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு அந்த சளி சவுண்டு வரும். நம்ம மூச்சு வெளியே வரப்போ பாருங்கள். ஸோ நம்ம மூச்சு கடைசி வரல வெளியே வர்றப்போ நம்மளுக்கு அந்த சளி எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல நம்மளுக்கு இருமல் வர மாதிரி அந்த ஃபீலிங் இருக்கும். ஸோ நம்ம அந்த இருமல் இருமணும்னு சொல்லி நம்ம பண்ணக்கூடாது. நம்ம ஃபுல் கான்சன்ட்ரேஷன் வந்து நம்ம மூச்சை ஆழமாக உள்ளதும் மூச்சை வந்து மெதுவாக கடைசி வரல வெளியே விடுறதா இருக்கணும். அப்படி பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த சளி லங்ஸ் நம்ம சுருங்குறப்போ அந்த சளிக்கான ஸ்பேஸ் இருக்காது, அது ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம பம்ப் பண்ணுற மாதிரி வெளியே வந்துடும். இதை வந்து நம்ம டைம் கிடைக்கிறப்பெல்லாம் பண்ணலாம். ஸோ இது ஒரு ஹாஃப் அன் ஹவர் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு சளி எல்லாமே வெளியே வந்துடும். இதை நீங்கள் எந்திரிச்சி போய் வாஷ் பேஷன்லேயோ பாத்ரூம்லேயோ ஒரு தடவையோ நீங்கள் போய் துப்ப முடியாது. ஸோ உங்களுக்கு அதிலே டயர்டாகிறதுனால சின்னதாக இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் வச்சு அதில் நீங்கள் துப்பிட்டு அதுக்கப்புறம் அது வந்து டெட்டாலோ ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளஸ் ஹாட் வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு அந்த சளியை வந்து நீங்கள் ஃப்ளஷ் பண்ணிடலாம். டாய்லெட்டில் ஊற்றிட்டு ஃப்ளஷ் பண்ணிவிட்டு பெனாயில் ஏதோ ஊற்றி விட்டுடலாம். அந்த கண்டெய்னர் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு நீங்கள் ப்ராப்பராக வாஷ் பண்ணிவிட்டு டிஸ்போஸ் பண்ணிடுங்க. ஸோ இதுதான், இது மாதிரி நீங்கள் ஒரு ஹாஃப் அன் ஹவர் பண்ணாவே உங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். பின்னொரு தடவை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இது வந்து எல்லா ஏஜ் குரூப்லேயும் பண்ணலாம். இந்த எக்ஸசைஸ் வந்து நம்ம பண்ணுறப்போ ஸோ வயிறு காலியாக இருந்தால் பரவா ஈஸியாக இருக்கும். ஸோ சாப்பிட்னே பண்ணக்கூடாது, சாப்பிட்டுட்டு ஒரு ஒன் ஹவர் கழிச்சு பண்ணலாம். ஸோ இதை நம்ம எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ, சளி ஜாஸ்தியாக இருக்குது, இந்த ஆசிரமா தொந்தரவு இருக்குது, ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இது பண்ணலாம். ஸோ இதை நம்ம எவ்வளோ தூரம் எவ்வளோ நேரம் பண்ணுறோமோ ஒரு அந்தளவுக்கு நம்மளுக்கு சளி சீக்கிரம் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ப்ரீத்திங்கில் ரொம்ப ஈஸியாக நார்மலாக இருக்கும். நன்றி.